டி20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி சூப்பர் டுவெல் சுற்றின் முதல் இரண்டு போட்டிகளிலுமே தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை கடினமாக்கியுள்ளது. மேலும் கேப்டன் பாபர் அசாமை வெளிப்படையாக இனி அரையிறுதி செல்வது கடினம்தான் என குறிப்பிட்டார். பாகிஸ்தான் அணியின் இந்த தோல்விக்கு அந்த அணியின் பேட்டிங் வரிசையின் சொதப்பலை காரணம் என்று கூறலாம். அந்த அணியில் இடம்பெற்றுள்ள ஹைதர் அலி ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆவார். ஆனால் அவர் லோயர் ஆர்டரில் விளையாடி வருகிறார். அதே போல பாகிஸ்தான் அணியின் மிடில் ஆர்டரிலும் குழப்பம் நிலவி வருகிறது. மேலும் பந்து விஷயம் கூட ஷாகின் அஃப்ரிடியை பாகிஸ்தான் அணி முழுவதுமாக நம்பியிருந்தது. ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸிலும் பாகிஸ்தான் அணி திருப்தி அடையவில்லை போல தெரிகிறது. மேலும் அவர் இன்னும் முழுவதுமாக ஃபிட் ஆகவில்லை என்றும் முன்னாள் வீரர்கள் பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இப்படியாக அடுத்தடுத்த இரண்டு போட்டிகளில் தோல்வியடைந்துள்ள பாகிஸ்தான் அணி குறித்து முன்னாள் வீரர்கள் பலரும் தங்களது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் பாகிஸ்தான் அணியின் ஷோயப் அக்தர் மிகவும் கடுமையாக பேசியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், ஒரு மந்தமான சராசரியான ஆட்டத்தை ஆடுகிறீர்கள், தொடர்ந்து தகுதியற்ற வீரர்களை தேர்வு செய்து ஜாலியாக விளையாடுங்கள், நல்ல வீரர்களை அணியில் எடுக்க வேண்டாம், நான் என்னை பற்றி பேசவில்லை, நீங்கள் எப்படியும் தோற்றுப்போங்கள், ஆனால் இதனால் நாடு பாதிக்கப்படுமோ என்பதுதான் கவலையாக உள்ளது, அணியில் விளையாட சரியாக இருக்கும் வீரர்களை தேர்வு செய்ய வேண்டாம், ஏனெனில் அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்கள் தெரிந்திருக்கும், நீங்கள் எல்லாவற்றையும் பாலாக்கிவிட்டீர்கள் என ஷோயப் அக்தர் கடுமையாக பேசியுள்ளார். மேலும் அதோடு மட்டுமல்லாமல் இந்திய அணி குறித்தும் பேசியுள்ளார். அதாவது நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், பாகிஸ்தான் அணி இந்த வாரம் நாடு திரும்பிவிடும், அதே போல இந்திய அணியும் அரையிறுதி விளையாடிவிட்டு நாடு திரும்பிவிடும், ஏனெனில் அவர்களும் சரியான அணியாக இல்லை என அக்தர் தெரிவித்துள்ளார்.